ஆச்சி மசாலா வழங்கும் அடுப்பங்கரை. கடுப்பங்கரையில் உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ் காத்துட்ருக்கு. இந்த சம்மர் வெக்கேஷன்ஸ் உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற அந்த டைமில் உங்களோட ஃபேவரட்டான ரெசிபீஸ்லாம் வீட்டில் அம்மாவை சமைச்சு கொடுக்க சொல்லிட்டு இருக்கீங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸை கற்றுக்கோங்க, உங்கள் அம்மாவோட சேர்ந்து நீங்களும் இந்த மாதிரி சூப்பர்பான டிஷ்ஷஸ் சமைக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அடுப்பங்கரையில் சூப்பர்பா டுடே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துடலாம். அடுப்பங்கரையோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கிச்சன் குயின் செக்மெண்ட். சோ இன்னைக்கு நம்ம கிச்சன் குயின் செக்மெண்ட்ல யார் இந்த ஸ்பெஷலான கெஸ்ட் இன்வைட் பண்ணிரலாமா? லெட் மீ இன்வைட் மிஸ்ஸஸ் மேரி. ஹலோ மேரி, வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேரி. இன்னைக்கு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படி நம்ம ஆடியன்ஸ் கூட அடி சொல்லிரலாமா? என்னோட பேர் மேரி, நான் அண்ணா நகர்ல இருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு நான் மூளைசால்னா பண்ண போறேன். ஓகே, சோ மேரி உங்க டிஷ் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இந்த மூளைசால்னா பண்றதுக்கு என்னலாம் இன்கிரிடியன்ஸ் தேவைப்படும் பார்த்தறலாம். சால்னா செய்ய தேவையான பொருட்கள்: கத்தரிக்காய் 150 கிராம், ஆட்டு மூளை தேவையான அளவு, வெங்காயம் தேவையான அளவு, தேங்காய் விழுது 1 கப், தக்காளி விழுது 1 கப், மிளகாய் தூள் தேவையான அளவு, புளிக்கரைசல் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு. ஓகே, சோ நமக்கு தேவையான இன்கிரிடியன்ஸும் பார்த்தாச்சு, இப்போ நம்ம குக்கிங் process ஸ்டார்ட் பண்ணிரலாம். மேரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்ம கடாய் சூடாயிருச்சு, oil விட போறோம். ஓகே, இதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணனும். ஓகே ஓகே, சோ நம்ம இப்போ எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு, அடுத்து என்ன பண்ண போறோம்? நம்ம இப்போ வந்து கடுகு சேர்க்க போறோம். ஓகே ஓகே, சோ மேரி இது எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க நீங்க? இது என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இது வந்து மதுரையில ஸ்பெஷல் இது. ஓகே, அதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு யூடியூபர் அப்படிங்கற ஒரு விஷயம் நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். அதனால நீங்க உங்க யூடியூப் சேனல் பேர் என்ன? எங்க யூடியூப் சேனல் வந்து தினம் ஒரு சமையல். ஓகே, அது இது புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆமா, 3 months இருக்கு. சோ இந்த 3 monthsல நீங்க எத்தனை டிஷஸ் எல்லாம் சமைச்சிருக்கீங்க உங்களோட சேனல்ல? இது வரைக்கும் நாங்க ஒரு 58 டிஷ் போட்டுருக்கோம். அப்பா, 58 டிஷா? டெய்லி எப்படி யார் டிசைட் பண்ணுவா இன்னைக்கு என்ன ரெசிபி சமைக்க போறோம்? நான் தான். ஓகே, சூப்பர், ஆட் பண்ணிரலாம். அடுத்து வெந்தயம் ஆட் பண்ணனும், ஜீரகம் போடணும், வெங்காயம் கட் பண்ணி வச்சது போடணும். ஓகே ஓகே, சோ இன்னைக்கு மதுரை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லும் போது இதை நீங்க எத்தனை வருஷமா உங்க வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம்? இது ஒரு 10 வருஷமா நான் சமைக்கிறேன். ஓகே, சோ 10 இயர்ஸ் இப்ப உங்க ஃபேமிலில இது ஒரு ரெசிபி ஆயிடுச்சா? ஆமா. பெர்ஃபெக்ட், வெங்காயமும் ஆட் பண்ணியாச்சு. இது இந்த மஞ்சள் சோறு நெய் சோறு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. ஓகே, இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். பெர்ஃபெக்ட், ஆட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அடுத்தது கருவேப்பிலை. ஆமாம். ஓகே, கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது அடுத்தது கத்திரிக்காய் ஆட் பண்ணணும். சோ மதுரை டிஷ் அப்படினு சொல்லும்போது இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. நீங்க வந்து அந்த கத்திரிக்காவும் பிரேனும் சேர்ந்து இருக்கிற ஃப்ளேவர் தான் இல்லையா? ஆமா. ஓகே, இப்போ இது வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். பெர்ஃபெக்ட். சோ இன் கேஸ் நீங்க மத்தியானம் இப்போ இந்த ரெசிபி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா நைட்க்கு என்ன சமைக்கிறதுக்கு யோசிச்சிட்டே இருக்கீங்களா, உடனே இந்த மாதிரி சூப்பரான இந்த பிரேன் சால்னா உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. இது இட்லி தோசைக்கும் சைட் டிஷ். அதான் நீங்க சொன்ன அந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா அந்த நெய் சோறுக்கு தான் இது இன்னும் பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன் நான் இல்லையா? இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். சோ இன் கேஸ் கண்டிப்பா உங்க வீட்ல ஜெனரலி நைட் தோசை தான் சமைக்கிறீங்க அப்படினா தோசையோட நல்ல சூப்பரா இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி எல்லாரும் என்ஜாய் பண்ண போறாங்க இல்லையா? ஆமா.
இப்போ நம்ம கத்திரிக்காய் வெந்துட்டு இருக்கிற இந்த டைம்ல அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்? அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணுங்க. ஓகே. சோ தக்காளி ஃபுல்லா போடாம இத வந்து கம்ப்ளீட்லி அரைச்சு அரைச்சு போடணும். தக்காளி வெங்காயம் இதுலயே ஆல்ரெடி ஃப்ளேவர்ஸ் அவ்வளோ ஜாஸ்தி இருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம இதல குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. கொஞ்சம் நம்ம குழம்பு தூள் ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ண மாதிரி இருக்கு. இல்ல சரியா இருக்கு அது காரம். அப்படியே நல்ல துக்கலா இருக்கும் பாருங்க காரம். தேங்காய் விடுவோம் அதுல சரியா இருக்கும் காரம். ஓகே பெர்ஃபெக்ட். சோ நம்ம தேங்காய் விடுறதுனால இதுல உங்களுக்கு எப்படியும் கொஞ்சம் காரம் கம்மியாயிரும் இல்லையா? இந்த மசாலா நீங்க எப்படி வீட்ல அரைச்சிங்களா இல்ல? வீட்ல வெறும் மிளகாய் தனியா ஜீரகம் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். ஓகே. இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் ஆட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம தக்காளி ஆட் பண்ணது தக்காளி பேஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி மிக்ஸ் ஆயிடுச்சுல இல்லையா? மசாலா போட்ட உடனே இது மிக்ஸ் ஆயிடும். சூப்பர். ஒரு ஒரு நிமிஷம் இது மசாலா ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கணும். இப்போ இதை நம்ம அடுத்தது புளி தண்ணி சேர்த்துக்கலாம். பெர்ஃபெக்ட். இந்த ரெசிபியோட ஹைலைட்டே இந்த புளி தண்ணி தான் இல்லையா? புளி கரைச்சலும் ஆட் பண்ணியாச்சு. இதில் தக்காளி அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ அந்த புளிப்பு வந்து தெரியணுன்றதுக்காக கொஞ்சமாக புளி கரைச்சல் போடுறோம். ஓகே பெர்ஃபெக்ட். என்னங்க ஆக்சுவலி நீங்கள் புளி கரைச்சல் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மெல் அவ்வளோ அழகாக இருக்கு. இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோ. ஓகே. ஸோ இதை நம்ம இப்போ எவ்வளோ நேரம் குக் பண்ண விட போகிறோம்? இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூளையை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு கொதி வர வரைக்கும் விட போகிறோம். இந்த ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்தது என்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, அது ரொம்ப குயிக்காகவே வந்துருச்சு இல்லையா? இப்போ அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிற மாதிரி? இப்போ அதில் அடுத்து மூளை ஆட் பண்ண போகிறோம். ஓகே. பெர்ஃபெக்ட். மூளை ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மூளை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா குக் ஆக போகுது. நம்ம கீ இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியாச்சு ரெசிபியில். ஆனால் அந்த மூளை கொதிச்சதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்க்ரீடியன்ட் பாக்கியிருக்கு. ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ இப்போ 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக நம்ம பிரெயின் வந்து சூப்பராக கொதிச்சு இப்போ வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா எல்லா ஃப்ளேவர்ஸோடையும் மசாலாவோடையும். ஹரா. ஓகே. ஸோ இப்போ கடைசியாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? அதான் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட். இப்போ வந்து இதில் தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். ஓகே பெர்ஃபெக்ட். ஸோ அரைச்சி வச்ச தேங்காயும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எவ்வளோ நேரம் குக் பண்ண விட போகிறோம்? இது ஒரு செகண்ட் தான் கொதி வந்த உடனே பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ தேங்காயும் ஆட் பண்ணியாச்சு, கடைசியாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ண உடனே நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம காரம் கம்மியான மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ அதுக்கு தான் பெப்பர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். ஸோ நம்ம பிரெயின் சால்னா ரெடி, இப்போ சர்வ் பண்ணிடலாமா நம்ம? செய்முறை. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நன்கு வதக்கி, கத்தரிக்காய், உப்பு சேர்த்து வதக்கி, அதனுடன் தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், புளிக்கரைசல் மற்றும் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து, அதனுடன் மூளை சேர்த்து 10 நிமிடம் கொதிக்க விட்டு, தேங்காய், கொத்தமல்லி சேர்த்து இறக்கினால் சூடான சுவையான சால்னா தயார். ஓகே. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா பிரெயின் சால்னா அப்படின்னு சொல்லும் போது மதுரையோட ஸ்பெஷாலிட்டி. 10 வருஷமாக நீங்கள் சமைச்ச அந்த ரிஷம் எங்களுக்காக நீங்கள் சமைச்சிருக்கீங்க இல்லையா? பெர்ஃபெக்ட். லுக்ஸ் பியூட்டிஃபுல். இன்ஃபேக்ட் நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ போய் நம்ம நெய் சோறு வந்து ஆட் பண்ணி இதில் சாப்பிட போகிறோம் இல்லையா? ஓகே. ஸோ இன்றைக்கி நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் மாரி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லலாம். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி மாரி. தேங்க்யூ ஸோ மச். சௌபாகியா வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. ஸோ இப்போ நானும் மேரியும் பார்த்தீங்கன்னா போய் எங்களோட சால்னா என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு. இது நம்ம ஆச்சி மசாலா வழங்கும் அடுப்பங்கரை. வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா வழங்கும் அடுப்பங்கரை.
நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் விஐபி கிச்சன் செக்மெண்ட். அண்ட் இன்னைக்கு தேர்ஸ்டே அப்படின்றதுனால உங்களோட ஃபேவரட்டான ரெண்டு ஷெஃப்ஸ் வர போறாங்க நம்ம விஐபி கிச்சன்ல. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷெஃப் சுரேஷ் வர போறாரு. ஒரு தோசைக்கல்ல இத்தனை டிஃப்ரெண்டான ரெசிபி சமைக்க முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்க வீட்ல இருக்கிற அந்த தோசைக்கல்ல சுரேஷ் சூப்பரா என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படின்னு காட்டிட்டு இருக்காரு. சோ இன்னைக்கு ரெசிபி அப்படி என்னன்னு பாக்கலாம். ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அடுப்பாங்கரை விஐபி கிச்சனில் ஒரு வேர்ல்ட்ஸ் கிளாஸ் பெஸ்ட் ஃபுட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா அது வேர்ல்ட் கிளாஸ் பெஸ்ட் ஃபுட்டுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து இறால் சிவிச்சேங்க. வேர்ல்ட்ஸில் நீங்கள் எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போனீங்கனாலும் ரொம்ப ஒரு ஃபேமஸான டிஷ் தான் இந்த இறால் சிவிச்சே. இந்த இறால் சிவிச்சுக்கு தேவையான பொருட்கள் பார்த்து வந்துடலாம் வாங்க. இறால் சிவிச்சே செய்வதற்கு தேவையான பொருட்கள். இறால் 150 கிராம், கொத்தமல்லி சிறிதளவு, வெங்காயம் 1, எலுமிச்சம்பழம் 1, பச்சை மிளகாய் 2, மாங்காய் சிறிய துண்டுகள், அவகேடோ என்கிற வெண்ணெய்ப்பழம் சிறிய துண்டுகள், ஆரஞ்சு 1, தக்காளி 1, உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகு 1 ஸ்பூன், மரச்செக்கு கடலெண்ணெய் 1 ஸ்பூன், பூண்டு 5 பற்கள். இந்த இறால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 150 கிராம் இறால் எடுத்து வச்சுருக்கோம். இந்த இறாலில் மெயினாக என்னென்னு பண்ணுன்னா கரெக்டாக க்ளீன் பண்ணணும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மீன் வகைகளோ சரி இறால் வகைகளோ சரி சீக்கிரமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒத்துக்காது. நிறைய பேருக்கு சரியாக வரல, எனக்கு எடுக்க மாட்டேதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன் அந்த விஷயம்னு கேட்டிங்கன்னா இதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தாங்க. இந்த க்ளீன் பண்ணும்போது இறாலை, ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பார்ட்ஸ் இருக்கும். இந்த பிளாக் பார்ட்ஸை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே அது உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஸோ இப்படி ஒரு ஒரு எறாவையும் இமே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை கட்டிங் சொல்லுவாங்க, எறாவை வறுக்கிறது கூட எறா வறுவலாக இருக்கட்டும் எறா மசாலா இருக்கட்டும் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை கட்டிங் பண்ணிங்கன்னா குக்கிங்கும் ஈஸி, அதுவும் இல்லாமல் அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பிளாக் பாட்ஸை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த இறாவை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி அலசினீங்கன்னா கருப்பு தன்மையெல்லாம் போயிடும். ஸோ இந்த இறாவை ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசிக்கோங்க. ஸோ இந்த இறால நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதில் சிறிதளவு மஞ்சள் தூள் ரொம்ப கம்மியாக, சிறிதளவு உப்பு, சிறிதளவு உப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பற்கள் பூண்டு. இது என்ன பண்ணிக்க போகிறேன்னா கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா சாப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பூண்டு அப்படியே போட்டுக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கிறோம், மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் ஆயிலே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னாலும் இதை ஆயில் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இந்த எறாவை நீங்கள் அதே மாதிரி ஜஸ்ட் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எறாவை ஆயிலே போடாமல் கூட நம்ம செய்ய முடியும். அந்த அளவுக்கு ஒரு நியூட்ரிஷனல் உள்ள ஃபுட்டாக இதை சுத்தமாக ஆயிலே இல்லாமல் கூட பண்ண முடியும். ஸோ இதை நல்லா நான் மேரினேஷன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வேறு எதுவுமே போடலிங்க. கொஞ்சோண்டு கார்லிக்கு, அதாவது 5 பற்கள் கார்லிக் போட்டிருக்கு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தேவையான உப்பு மட்டும் போட்டிருக்கு, அவ்வளோதான். ஸோ இதை நான் லைட்டாக சாத்தே பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு, இந்த 3 தான் போட்டிருக்கேன். இதை நல்லா அப்படியே கொஞ்சம் கலரிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கல்லையே கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வதக்கிக்க போகிறேன். ஸோ கல் நல்லா சூடாகிடுச்சு. இதோட குக்கிங் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 1-2 நிமிஷம் தான். அதுக்கு மேலே இந்த எறாவை வதக்க வேண்டியதில்லை. கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த ஆயில் மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியான ஆயில் தான் விட்டுருக்கு. அவ்வளோதான், நான் கல்லை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அந்த இன்டர்னல் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க, அந்த ஹீட்லேயே என்ன ஆகுனா அடுத்து, அதாவது
நான் ஒரு 45 seconds to 1 minute இந்த கல்லை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கல்லோட ஹீட்டே அடுத்த ஒரு 1 நிமிஷத்துக்கு அதை குக் பண்ண செய்யும். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா இந்த 1 நிமிஷத்துலேயே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எரா ரொம்ப ஈஸியாக ஆகிடணும். இப்போயே பார்த்தீங்களா இந்த எரா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இன்னொரு 1 நிமிஷத்தில் இந்த ஸ்லோ குக்கிங்கில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் போயிடும். இப்போயே பார்த்தீங்கன்னா அந்த பூண்டோட ஃப்ளேவரும் அந்த மஞ்சத்தூள் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுலேயே நீங்கள் ஒரு மிளகுத்தூளை போட்டு இடித்து போட்டு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும். நம்ம ஏன் இந்த இறால் மட்டும் ரொம்ப கம்மியான டைம் குக்கிங் டெம்பரேச்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா இது ரப்பர் மாதிரி ஆகிடுங்க. நீங்கள் ஒரு 6-7 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணும்போது ரப்பராகவும் ஆகிடும். அது இல்லாமல் இதில் இருக்கிற அந்த மருத்துவ குணங்களும் கரெக்டாக நமக்கு உடலுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் இதை கரெக்டான டெம்பரேச்சரில் குக் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் கூட அம்மா செஞ்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சம்டைம்ஸ் ஓவர் குக் ஆகும்போது ஒரு நல்ல பைட்டு கிடைக்காது, நமக்கு ரொம்ப ரப்பராக இருக்கும். அது இல்லாமல் எப்பயுமே இந்த எரா வாங்கும்போது கிட்டத்தட்ட இந்த சின்ன எரா வாங்குங்க. ரொம்ப சின்னதும் இல்லை, ரொம்ப பெருசும் இல்லை, ஒரு மீடியமான ஒரு எரா வாங்கினீங்கன்னா தான் இந்த ஒரு 40 count சொல்லுவாங்க, அந்த எரா வாங்கினீங்கன்னா ஒரு அருமையான ஃப்ளேவரும் சரி நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நல்லா வதக்கி ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை எடுத்து வச்சுக்க போகிறேன். எரா நல்லா வந்துருச்சு. ஸோ இதை நான் தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கூல் ஆகிற டைமில் இது சாலட் மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட கொஞ்சம் வார்மாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா கொஞ்சம் கோல்டாகவும் சாப்பிட்டிங்கனாலும் அருமையாக இருக்கும். இதை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மீல்ஸ் கூட ஒரு இல்லைனா சப்பாத்தி கூட அவங்கெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேக்கோஸ்னுவாங்க இல்லை நாச்சோஸ்னுவாங்க, அதாவது கார்ன் தாத்தியாக இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம சப்பாத்தியை கூட எடுத்து அதை கார்னில் செய்கிற சப்பாத்தியை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. இல்லைனா டேக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி கூட சாப்பிட்டோம்னா கூட அருமையாக இருக்கும். ஸோ இது கூல் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த நேரத்தில் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி மேரினேஷன் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா வெண்ணெய்ப்பழம், இந்த வெண்ணெய்ப்பழம்ன்றது அவகேடோன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மூத்தி ஜூஸாக இருக்கட்டும், பயங்கர ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டயட் ஃபார் ஜிம்முக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவகேடோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதுக்கு தான் இந்த வெஜிடபிள்ஸை இது உள்ள போட போகிறோம். இதோட பயன்கள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் ஈங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கலோரிஸ், இதோட கலோரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டமின் சூப்பராக இருக்குது, ப்ரோட்டீனும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு குழந்தை வந்து ஹெல்த்தியாக வளரணும்னு நினச்சிங்கன்னா இந்த அவகேடோ வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா நிறையா இது யூஎஸ்லேயாக இருக்கட்டும் இல்லை யூகே, அது இல்லாமல் ஸ்பானிஷ் கண்ட்ரி, எல்லா ஸ்பானிஷ் கண்ட்ரிலும் முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா எல்லா உணவுகளையும் வர்றது தான் இந்த அவகேடோ. ஸோ இந்த அவகேடோவை சின்ன சின்னதாக ஷாப் பண்ணிக்க போகிறோம் நம்ம. ஸோ இது மாதிரி அழகாக கட் பண்ணிங்கன்னா ஒரு ஹாஃப் மூன் மாதிரி வரும். இதுலேயே அந்த சீட்ஸ் இருக்கும், அந்த சீட்ஸை அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இது ஃபுல்லாகவே ஈவன் ஸ்கின் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸ்கின்னு. இதோட அந்த ஃப்ரூட்னஸ் தான் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நீங்கள் சுகர் கூட போட்டு சாப்பிடலாம், அதாவது அந்த நாட்டு சர்க்கரை அது மாதிரிலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு நல்ல டெசர்ட்டாக இருக்கும். ஸோ இதை அப்படியே பீல் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது மாதிரி அப்படியே உரிச்சிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கணிஞ்சிருச்சுன்னா அப்படியே ஸ்கின்னு ரொம்ப ஈஸியாக வெளில வந்துடும். ஸோ இந்த அவகேடோவை ஒரு சின்ன சின்ன ஸ்லைசஸாக நம்ம போட்டுக்க போகிறோம். வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் போட்டாலே போதுமானது அளவு. தக்காளி, தக்காளி வந்து நீங்கள் இந்த சீட்ஸ் போட தேவையில்லை, இந்த இந்த மாதிரி ஸ்கின் பகுதி மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த லெமனும் ஆரஞ்சும் ஜூஸ் போட போகிறேன். அந்த ஜூஸ் இல்லாமல் இதில் ஜெஸ்ட்டுன்னு வாங்க, எப்பயுமே அது வந்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த பைட்டு வந்து ஒரு சூப்பராக இருக்கும். இந்த லெமன் ஜெஸ்ட்டுன்றது இந்த மேலே தோல் பகுதி, இதுவும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் தான். ஸோ இந்த தோல் பகுதியை மட்டும் ஜெஸ்ட்டுன்னு வாங்க. எல்லா சாலட்ஸும் மோஸ்ட் ஆஃப் த அந்த சிட்ரிக் சாலட்ஸ் எல்லாத்துலேயுமே இதை யூஸ் பண்ணுவாங்க. அங்கே அதை மட்டும் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயிட் பார்ட் போடாதீங்க, இல்லைனா உங்கள் வீட்டில் அந்த கிரேட்டர் இருக்குன்னு உள்ளவங்கள அந்த தேங்காய் கிரேட்டர் அது மாதிரி இது மாதிரி ஜஸ்ட் ஸ்க்ரப் பண்ணி போட்டிங்கன்னா கூட போதும். இப்போ நான் அந்த நைஃப்லேயே எடுத்துடுறேன். எஸ்பெஷலி இந்த ஒயிட் பார்ட்டை எடுத்துருங்க. அதேமாரி இந்த லைம், லைம் ஆர் லெமன் இது இருக்க ஜஸ்ட்டும் கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம்.
இதுலேயே நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி இந்த மிளகுத்தூள் தான் போடுவாங்க. பட் நமக்கு இந்த டேஸ்ட் பஞ்ச் கிடைக்கிறதுக்காக இந்த ரெண்டு பச்சை மிளகாவையும் நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க, அது இருக்கிறதே தெரியக்கூடாது. ஏன்னா அந்த பைட்டுக்கு லெமன் போகும்போது உள்ள ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ இந்த பச்சை மிளகாயையும் நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த எராக்கில் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சின்ன சின்னதாக அப்படியே ஆஃப் மூணாக எடுத்து இந்த ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் பொடிசாக இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிங்கன்னா அப்படி சாப் பண்ணிக்கலாம். பட் இது மாதிரி பைட்டு உள்ளே போகும்போது தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இறால் நம்ம கட் பண்ணி போட்டாச்சு. இப்போது இந்த கொத்தமல்லி மட்டும் சாப் பண்ணி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு தண்டு பகுதி போடாதீங்க, நல்லா இந்த இலை சைடு போட்டாலே போதும். ஏன்னா அதை சாப்பிடும்போது நமக்கு இந்த பைட் நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இந்த இலை பகுதியை மட்டும் போடுங்க. இதிலே நான் கொஞ்சோண்டு இந்த மிளகு மட்டும் இடிச்சுக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதில் இந்த ஃப்ரெஷ் பேப்பர் போட்டால் மட்டுமே இதோட ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் இந்த பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகு நல்லா இடிச்சுக்கோங்க. இதிலே இப்போ தாங்க இந்த மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸு இந்த ஆரஞ்சு ஜூஸ் அண்ட் லெமன் ஜூஸ் ஆர் லைம் ஜூஸ் போட்டிங்கனாலே போதும். அந்த சிட்ரிக் ஆசிட்ல இது உள்ளே போகும்போது சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுவும் இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இந்த மிளகு, அதில் இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸான வெஜிடபிள்ஸ் சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ லெமன் ஜூஸ் போட்டாச்சு. இன்கேஸ் நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் ராவாகவே சாப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதிலே என்ன பண்ணுங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை ஸ்லைஸ் பண்ணி அப்படியே நீங்கள் ரொம்ப தின் ஸ்லைஸாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த லெமன் ஜூஸ் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸை போட்டு கொஞ்சம் சோக் பண்ணுங்கள். ஒரு 10 minutes சோக் பண்ணி வச்சிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்கலாக குக் ஆகிடும். நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் அதை கூட யாருக்கு வேணாலும். ஸோ இதில் நான் இப்போது லெமன் ஜூஸ் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ் போட்டாச்சு. ஸோ இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல் காம்பினேஷனான ஒரு சாலட் கிடைக்கும். இதை நீங்கள் பொரியல்னு சொல்லலாம். ஸோ அருமையான ஒரு ப்ரான் சிவிச்சு அதாவது இறால் சிவிச்சு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட் ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சாப்பாடு கூடயும் சாப்பிடலாம், சப்பாத்தி கூடயும் சாப்பிடலாம், ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் இல்லை சாண்ட்விச்சுக்குள்ளே வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அருமையாக இருக்கும். இப்போ இன்றைக்கி ஒரு அருமையான இறால் சிவிச்சு ரெடி பண்ணியாச்சு. எனக்கு இன்னும் மெக்சிகோவுக்கு போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து இதை சல்சான்னு சொல்லுவாங்க, இல்லைனா குவகமாலி இதில் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளேவர்டாக இருக்கிற சிவிச்சே தான் இது. இது ஒரு சின்ன பிளேட் ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம். அவங்க வந்து கார்ன் தாத்தியாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு சின்ன சப்பாத்தியோ இல்லை ரோலோ எது வேணாலும் வச்சு செய்யலாம். இதில் இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் இந்த ரெட் ரைஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட ரெட் ரைஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அருமையான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குதுங்க. உண்மையே வீட்டில் சாட்டர்டே சண்டே தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டும் இருக்கும், அண்ட் ரொம்ப யூனிக்கான ஒரு டிஷ்ஷும் இது. அருமையான ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு, அது இல்லாமல் வேர்ல்ட்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ்ஷெல்லாம் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்து காட்ட போகிறேன். ஸோ உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் சுரேஷ் சின்னசாமி. நன்றி, வணக்கம். நம்ம விஐபி கிச்சன் செக்மெண்ட்டை பார்த்து டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் உங்களுக்காக இன்னொரு செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு. இது நம்ம ஆச்சி மசாலா வழங்கும் அடுப்பங்கரை.
வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா வழங்கும் அடுப்பங்கரை. நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட். நம்ம லட்டு ராணி அப்படின்னு சொல்லலாம் சுஜாவை, ஏன்னா அத்தனை டிஃப்ரெண்டான லட்டுஸ் நம்மளுக்காக நம்ம இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஆனால் லட்டுஸ் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான யம்மியான டெலிஷியஸான ரெசிபிஸ் எடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ டுடே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். ஹலோ, வெல்கம் டு அடுப்பாங்கரை. அடுப்பாங்கரை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போறோம். இந்த டிஷ்ஷுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரான் கோல்டன் ஃப்ரை. இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். இறால் கோல்டன் ஃப்ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள். இறால் தேவையான அளவு: மைதா மாவு 1/2 கப், அரிசி மாவு 1/2 கப், சோள மாவு 1/2 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், தக்காளி சாஸ் 1/2 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1/2 டீஸ்பூன். ப்ரான் கோல்டன் ஃப்ரை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்தோம். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு காண்டினென்டல் சைனீஸ் டிஷ்ஷு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதுக்கு வந்து எண்ணெயை சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிட்டே இருக்கிற டைமில் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் மிக்சிங்கெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல பெரிய டைகர் ப்ரான் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை உங்கள் வீட்டில் குட்டி குட்டி குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் நார்மலான சைஸில் இருக்கிற மாதிரி ப்ரான்ஸில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து எறா எடுத்து வச்சுருக்கோம். மீடியம் சைஸில் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம இப்போ வந்து மேரினேட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த எறாக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு. இதை வந்து இந்த எறா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to அதாவது ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வைக்கணும். இல்லை நீங்கள் முன்னாடியே மேரினேட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டாலும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மாவெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு, அதாவது எந்த கப்பில் வந்து நம்ம மைதா மாவு எடுக்கிறோமோ அதே கப் ஃபாலோ பண்ணி எல்லா மாவும் சேர்க்க போகிறோம். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளோர். அடுத்தது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிச்சம் இருக்கு இல்லையா, அதையும் இந்த மாவோடையே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகு தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, டொமேட்டோ சாஸ் 1/2 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1/2 டீஸ்பூன். இது வந்து கிரீன் சில்லி சாஸ். சப்போஸ் உங்ககிட்ட இந்த கிரீன் சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து போட வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மாவு வந்து இந்த பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ மாவு வந்து நம்ம நல்லா கரைச்சி வச்சாச்சு.
இப்போ இந்த எரா வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி டூத்பிக்ஸ் இதுல இருந்துச்சுன்னா நீங்க வந்து எரால இதை வந்து அப்படியே போட்டுட்டு மாவுல டிப் பண்ணி பொரிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கடையில வாங்கும் போதே அந்த டெய்ல் அதாவது அந்த வால் மட்டும் எடுக்காம அப்படியே வாங்கிட்டீங்கன்னா அது ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த டெய்ல் எடுத்ததுனால இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கை வந்து இதுக்குள்ள போட்டுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா கான்டினென்டலில் எல்லோரும் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு வந்து நம்ம இந்த சோயா சாஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் சைனீஸ் ஸ்டைலில் பண்ணுறோம். ஸோ ப்ரான் எல்லாத்தையும் நம்ம வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நம்ம இந்த மாவில் தோய்ச்சி பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஸோ எண்ணெயும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மிதமான பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம இந்த மாவில் போட்டுட்டு இந்த மாவு எறாவோட எல்லா பக்கமும் அதாவது கீழே அடிப்பாகத்துலேயும் நல்லா படுற மாதிரி தோய்ச்சி எடுத்துட்டு நம்ம நார்மலாக பஜ்ஜி எல்லாம் போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர்லாம் ஆயிடுச்சு. ஸோ அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். சூப்பரான கிறிஸ்பியான ப்ரான் கோல்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இறால் கோல்டன் ஃப்ரை செய்முறை. இறாலில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்கு கலந்து ஊற வைத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு, மைதா மாவு, சோள மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், சோயா சாஸ், தக்காளி சாஸ், சில்லி சாஸ், ஆப்ப சோடா மற்றும் தண்ணீர் சேர்த்து நன்கு கலந்து அதனுடன் இஞ்சி பூண்டு விழுதில் ஊற வைத்த இறாலை தோய்த்து எண்ணெயில் பொரித்தெடுத்தால் சூடான சுவையான இறால் கோல்டன் ஃப்ரை தயார். சூப்பரான ப்ரான் கோல்டன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் சிக்கன் வச்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது வேக வச்ச சிக்கன் வச்சு இதே மாதிரி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் சுஜா. இவ்வளோ நேரமாக நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக நியூட்ரிஷன் டைரி வந்துட்டு இருக்கு. மீக்க நோட் ஆஃப் ஆல் தி ஸ்டெப்ஸ். இது எல்லாமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்காக ஷைனி எடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. வெல்கம் டு நியூட்ரிஷன் டைரி செக்மெண்ட். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைங்க எந்த மாதிரியான ஜூஸஸ் ஆர் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா சம்மர் சீசனுங்கிறனால அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த மாதிரியான ஜூஸஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது நான் பேசிக்கலி ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட். ஸோ இப்போ ஆஃப் லேட் எல்லாருமே வந்து ஜூனில் நிறைய காம்படிஷன் வருது, எஸ்பெஷலி ஸ்விம்மர்ஸ். இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ஸ்விம்மிங் போகிறவங்க, இல்லைனா ஷார்ட் டிஸ்டன்ஸ் அதாவது 50, 100 meters அண்ட் 200 meters ஸ்விம்மிங் போகிறவங்க, இந்த மாதிரியான குழந்தைங்க எல்லாம் இப்போ ப்ராக்டிஸ் ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜூன்லேருந்து அவங்களுக்கு காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஸ்டேட் லெவல் மீட் இருக்கும், அப்புறம் நேஷ்னல் லெவல் மீட்டுக்குமே வந்து செலெக்ஷனுக்கு எல்லாமே வந்து இந்த லெவலுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கம்பீட் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு அவங்களால போக முடியும். ஸோ பொதுவாக இந்த மாதிரி குழந்தைங்க வரும்போது ஸ்பெசிஃபிக்காக நான் சில ஜூஸஸ் நீங்கள் குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ஈவெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சைக்கிளிங்காக இருக்கலாம் இல்லை ரன்னிங்காக இருக்கலாம்,
இல்லைன்னா ஸ்விம்மிங்காக இருக்கலாம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க, என்டியூரன்ஸ் இவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் அண்ட் பீட்ரூட் ஜூஸ். ஸோ இந்த கேரட்ஸ் அண்ட் பீட்ரூட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஆர்கானிக்காக இருந்தால் பெட்டர். ஏன்னா நம்ம ஊரில் பெஸ்டிசைட்ஸோட கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறனாலேயே வேறு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஸோ அது டெஃபினட்டாக ஒரு நல்ல சோர்ஸ்லேருந்து வாங்கி ஆர்கானிக்லி க்ரோனாக இருந்தால் பர்ஃபெக்ட். அண்ட் இதோட ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, இன்ஃபேக்ட் ஒரு 1.5 hours பிஃபோர் த இவெண்ட், இப்போ ஒரு கேம் ஆரம்பிக்குது இல்லை டெய்லி காலையில் ப்ராக்டிஸ் செஷன் போகிறீங்கன்னா அதுக்கு 1.5 hours முன்னாடியே இந்த ஜூஸ் குடிச்சிட்டு போனால் என்டியூரன்ஸ் பவர் சூப்பர்வாக இருக்கும். இது வந்து ரிசர்ச்லேயே ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இது எப்படி அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு நைட்ரேட்ஸ் இருக்குது அண்ட் பிளட் வெசல்ஸ் இருக்குங்களா, அது வந்து அழகாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு பிளட் ஃப்ளோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பாடியில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி பிளட் ஃப்ளோ அந்த சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா போகும். ஸோ இது ரொம்ப பெனிஃபிஷியல் அத்லீட்ஸ்க்கு. ஏன்னா அவங்க அந்த ஹை லெவல் காம்படிஷன்லாம் போகும்போது ஒரு ஒரு செகண்டுமே மேட்டர்ஸ் அ லாட். ஏன்னா அவங்களுக்கு வந்து மெடல் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் பீட்ரூட் ஜூஸஸ் ஆர் ரொம்ப பெனிஃபிஷியல். ஸோ ஆர்கானிக் பீட்ரூட்ஸ் வாங்கி ஜூஸஸ் பண்ணலாம். வெறும் பீட்ரூட் குடிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா அதில் ஆரஞ்ச் இல்லைனா கேரட் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து டிஷ்ஷஸில் இந்த மாதிரி ஸ்டஃப்ட் சப்பாத்திஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ கேரட் பீட்ரூட்டை நல்லா துருவி சப்பாத்தி மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸ்டஃப்ட் பரோட்டாஸ் ஸ்டஃப்ட் சப்பாத்திஸ் அந்த ஃபார்மில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பீட்ரூட் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட், எல்லா அத்லீட்ஸுமே இது ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இது கேள்விப்படாத அவங்க கண்டிப்பாக இதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து நெல்லிக்காய். நல்ல ஃப்ரெஷ் நெல்லிக்காய் வருது இல்லையா, பெரிய நெல்லிக்காய். ஸோ பெரிய நெல்லிக்காய் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு வெள்ளரிக்காய், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணால் கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஜூஸ் அடித்து குடிக்கலாம், ரொம்ப நல்லது. காலையில் இப்போ ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த டிஃபன் சாப்பிடும்போது அது கூடவே ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 30 ml கொடுத்தா கூட சரிங்க. ஆனால் அதை டெய்லி இன்க்ளூட் பண்ணும்போது அவங்க உடம்புல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல்ஸ் ரொம்ப சூப்பர்வாக இருக்கும். அண்ட் வைட்டமின் சி அது ரொம்ப எசென்ஷியல் இந்த குழந்தைங்களுக்கு, ஏன்னா வளர்கிற பிள்ளைங்களுக்கு, ப்ளஸ் அவங்களோட இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி எல்லாமே சூப்பர்வாக இருக்கும். ஸ்போர்ட்ஸுக்கு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் அயன் லெவல்ஸ், அதாவது அவங்களுக்கு ரத்த சோகை வந்துடக்கூடாது, அதுக்கே இந்த நெல்லிக்காய் ஜூஸ் அவ்வளோ பெனிஃபிஷியல். அதனால் டெய்லி நெல்லிக்காய் ஏதாவது ஒரு ஃபார்மில் கொடுத்துருங்க. ஜூஸ்னால் டக்குன்னு குடிச்சிடலாம், அதுவும் 1 ounce வந்து 30 ml தான். இது ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்பிட்வீன் ஏதாவது வாயில் போட்டு கொறிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்கை தேடும்போது ஒரு நெல்லிக்காய் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நெல்லிக்காய் தேனில் ஊற வச்சு நீங்கள் அது வந்து ரெகுலராக ஒரு சாக்லேட் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது கொடுக்கலாம் தானே, இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெல்லிக்காயில் பச்சடி பண்ணலாம், ஆர் எல்ஸ் மோர் குடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னா அதுலேயுமே இந்த நெல்லிக்காயை சேர்த்து மோர் நல்லா பீட் பண்ணி டெஃபினட்டாக ஒரு 2 glasses குடிக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக நெல்லிக்காய் ஜூஸ், கேரட் பீட்ரூட் ஜூஸ் இன்க்ளூட் பண்ணிட்டு வந்தால் ஸ்போர்ட்ஸில் காம்படிஷன் லெவலில் கம்பீட் பண்ணுற குழந்தைங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். இது டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்போட உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப், ஷைனி. நம்ம அடுப்பாங்கரையோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட் அண்ட் நியூட்ரிஷன் டைரி பார்த்து டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. டுடே இஸ் தர்ஸ்டே, அதனால ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் உங்களுக்காக இன்னொரு விஐபி கிச்சன் செக்மெண்ட் காத்துட்ருக்கு. இது நம்ம ஆச்சி மசாலா வழங்கும் அடுப்பாங்கரை. நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஐபி கிச்சன் செக்மெண்ட். அண்ட் இன்னைக்கு உங்களோட ஃபேவரட்டான ஷெஃப் தீனா வரப்போறாரு. தீனா எப்போ வந்தாலும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாஸியான ரெசிபிஸ் எல்லாமே. நம்ம ஜென்ரலி ஹோட்டலில் போய் சாப்பிட்டு இதை வீட்டில் எப்படியாவது ட்ரை பண்ணி ஆகணும், இந்த ரெசிபி நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்ச ரெசிபிஸ் எல்லாமே தீனா எடுத்து வந்துட்டுருக்காரு. ஸோ டுடே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஜாயா டிவி வழங்கும் அடுப்பாங்கரை ஷோ. நம்மளும் அடுப்பாங்கரை ஷோ விஐபி கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அந்த ப்ரிப்பரேஷனோட பேர் என்னன்னா தால் சுல்தானி. அதாவது தால் சுல்தானி நம்மகிட்ட இருக்க அந்த பாசி பருப்பு கொஞ்சம் லைட்டாக காஞ்சி தரிசெல்லாம் போட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? தால் சுல்தானிக்கு தேவையான பொருட்கள் வேக வைத்த பாசி பருப்பு, வெங்காயம், சீரகம், ரீஃபைண்ட் ஆயில், உப்பு, காஞ்ச திராட்சை, இஞ்சி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், நெய், பால், பூண்டு, கொத்தமல்லி,
என்னங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போது நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து நெய் பருப்பு பண்ணியிருப்பீங்க, டொமேட்டோ பருப்பு பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைனா கிள்ளி போட்ட சாம்பார், இந்த சாம்பார், இந்த மாதிரி பல வகையான சாம்பார்லாம் பண்ணியிருப்பீங்க பருப்பு வச்சு, சரிங்களா? இன்றைக்கி வந்து ஒரு பால் கொஞ்சம் லைட்டாக காஞ்ச திராட்சைலாம் போட்டு ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் வந்து பருப்புக்கு வந்து வீட்டில் வந்து பாலெலாம் ஆட் பண்ண மாட்டீங்க, காஞ்ச திராட்சைலாம் போட மாட்டீங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் தால் சுல்தானி வந்து அஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி பால்லாம் போட்டு சாப்பிடுவது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் எதோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க, ரைஸோட சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது நல்லது. முக்கியமாக வந்து புல்கா, இந்த ஸ்டஃப் பரோட்டா, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு சாப்பிட்டீங்கன்னா ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப 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 ஈஸியான ஒரு ப்ரிப்பரேஷன் இது. இந்த பாசி பருப்பு பாருங்க, இந்த பாசி பருப்பை நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பருப்பை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா ஸ்மாஷாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த காஞ்ச திராட்சை இருக்குது. இந்த காஞ்ச திராட்சை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், லைட்டாக சாப் பண்ண போகிறேன். இந்த சாப் பண்ணும்போது நீ என்ன பண்ணணும், இந்த காஞ்ச திராட்சையை சும்மா இந்த கட்டிங் போர்டில் போட்ட பிறகு ரொம்ப ஃபைன் சாப்லாம் தேவையில்லை, சும்மா அப்படி மொத்தமாக சேர்த்துங்க. காஞ்ச திராட்சை அப்படி மொத்தமாக அழுத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு சேர்ந்துடும். அதுக்கு பிறகு வந்து ரஃப்பாக இந்த மாதிரி சும்மா லைட்டாக ரஃப்பாக கட் பண்ணால் போதும், முழுசாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணுறேங்க. கொஞ்சம் காஞ்ச திராட்சை கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம், பட் இருந்தாலும் நீங்கள் அப்படி அழுத்தி வச்சு இப்படி கட் பண்ணினா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பேனில் கொஞ்சம் லைட்டாக ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். வீட்டில் வந்து நீங்கள் நெய்லேயே போட்டு குக் பண்ண வச்சிங்கன்னா குக் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் அந்த தாளிப்புக்கு வந்து சீரகம் அந்த பூண்டுலாம் போடுறதில்ல, கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக தாளிப்புக்காக வந்து நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சீரகம், இந்த பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் போட போகிறேன். இந்த பச்சை மிளகாய் சும்மா லைட்டாக பேச்சுக்காக ஆட் பண்ணுறோம், இதில் காரம் சுத்தமாக இருக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த பச்சை மிளகாய் ஃபைன் சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிளாஸ் பால் வச்சுருக்கேன். இந்த பால் நல்லா கொதிக்க வச்ச பால், அதாவது நம்ம டைரெக்டாக இந்த பருப்பில் வந்து இந்த பால் போட்டினா உங்களுக்கு உங்களுக்கு குக் பண்ண டைம் எடுக்க அந்த தாளிப்போட அந்த ஃப்ளேவர் வராது. அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஆயில் சூடாக இருக்குது. இந்த டைமில் வந்து சீரகம். எப்பவுமே வீட்டில் நீங்கள் ஒரு தால் தடுக்க ப்ரிப்பரேஷன், சிம்பிள் ப்ரிப்பரேஷன், நார்த் சைடில் போனீங்கன்னா சப்பாத்தி, ரொட்டி, இந்த நான், பரோட்டாலாம் பண்ணும்போது அது கூட தால் சாப்பிடுவாங்க. தால் வந்து நிறைய வகை இருக்குது. ஆறாம் தால் தடுக்கா, அப்புறம் எல்லோ தால் தடுக்கா, தால் பஞ்ச்மல், நவரத்தன தால், இப்போ நிறைய விதவிதமான தால் ப்ரிப்பரேஷன்லாம் இருக்குது. அதுக்கு பேசிக்காக வந்து எல்லாத்துலேயும் வந்து என்ன பண்ணணும்னா சீரகம், காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போடுவாங்க. அதே மெத்தடில் நம்ம இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தாலுக்கு வந்து சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு போட போகிறோம். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு இஞ்சியும் கொஞ்சம் பச்சை மிளகாய் கம்மியாக ஆட் பண்ணுறோம், சரிங்களா? கார்லிக் வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் லைட்டாக இஞ்சி, இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக சோத்தே பண்ணுங்கள். இதோட அந்த கார்லிக் லைட்டாக வதங்கி வர டைம்லேயே வந்து என்ன பண்ணணும்னா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த வெங்காயத்தும் கொஞ்சமாக போட்டால் போதும், வெங்காயம் அதிகமாக தேவையில்லை. எப்பவுமே தால் தடுக்கா சில பேர் வந்து தக்காளி போடுவாங்க, ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம தக்காளி போட வேண்டியதில்லை. டேரெக்டாக வெங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக வந்து தால் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வெங்காயம் வதங்கி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த காஞ்ச திராட்சையை இதில் ஆட் பண்ணுறோம். காஞ்ச திராட்சை வந்து கருப்பு திராட்சை போடலாமா கேட்டிங்கன்னா கருப்பு திராட்சை போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கருப்பு திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெங்காயத்தோட சோத்தை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த திராட்சையை போடுன்னு சொல்கிறேன், பச்சை திராட்சை. இப்போ இந்த திராட்சையை இதில் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. முந்திரி பருப்பு வேணும்னா நீங்கள் வந்து பிஸ்ஸா ஃபைன் சாப்பிங்கூட நீங்கள் போடலாம், வீட்டில் இருந்தால் போடலாம். ஆக்சுவல் மெத்தட், சிம்பிள் மெத்தட் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த காஞ்ச திராட்சை மட்டும் போடுவாங்க. அந்த காஞ்ச திராட்சையை வந்து நீங்கள் லைட்டாக ஆயிலில் போட்டு புரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் நீங்கள் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்ட உடனே லைட்டாக ஃபஸ்ட்டு வாட்டரை ஆட் பண்ணணும். இதுக்காக மஞ்சத்தூள் போட்ட உடனே தண்ணி ஆட் பண்ணுன்னா அந்த கலர் கரெக்டாக உங்களுக்கு அந்த எல்லோ கலர், லைட் எல்லோ கலர் எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த மஞ்சத்தூள் போட்ட உடனே தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இது மாதிரி நல்லா சோத்தை பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரெடி ஆகுது. இந்த டைமில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இந்த மஞ்சத்தூள் வந்து ஜஸ்ட் லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் மட்டும் போடுறேன், அதிகமாக தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும் போது நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னன்னா டார்க் கலர் வரும். அந்த ஆயிலில் போட்டு நீங்கள் சோத்தை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கலர் மாறிடும். ஸோ அதனால தான் மஞ்சத்தூள் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு பெரிய ஸ்பூன், அதாவது டெசர்ட் ஸ்பூன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி, ஸோ இது மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி நல்லா சோத்தே பண்ணுங்கள். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன்ல, இந்த கொத்தமல்லியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த இலையை இதில் போடலாம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த கார்லிக்கோட அந்த கொத்தமல்லி இலையை போட்டு சோத்தே பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்கே வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு கம்பல்சரி நீங்கள் வந்து அந்த கார்லிக், அந்த ஆனியன் அதோட சோத்தே பண்ணும்போது இந்த கொத்தமல்லி போட்டு லைட்டாக சோத்தே பண்ணும்போது அந்த ஃப்ளேவர்ஸ் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நான் வேக வச்சு வச்சுருக்க இந்த பாசி பருப்பு இதில் ஆட் பண்ணுறேன். இந்த பருப்பை வந்து தேவையான தாளிப்பு எந்த அளவுக்கு போட்டுக்கணும் அதே அளவுக்கு வந்து நீங்கள் வந்து, அதாவது தாளிப்பு வந்து 2 ஸ்பூன் அளவுனா ஒரு கப் அளவுக்கு வந்து பருப்பு நீங்கள் இதில் போட்டுக்கணும். ஸோ அதனால தான் அதான் மெஷர்மெண்ட். அது நீங்கள் தாளிப்பு அதிகமாக போட்டு நீங்கள் இந்த பருப்பு போட்டு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒன்றா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்காது. அந்த தாளிப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அந்த பருப்பு அளவு அதிகரிக்கணும். ஸோ இப்போ இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த டைமில் திக்காக இருக்குது பார்த்தீங்களா, திக்காக இருக்க டைமில் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சோத்தை பண்ணுங்கள், நல்லா சோத்தை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போனால், கொதிக்க வச்ச இந்த பாலை இதில் ஆட் பண்ணுறேன். இந்த பாலை ஆட் பண்ணிவிட்டு கலர் மாறிச்சு பார்த்தீங்களா. இப்போ கொதி கொதிக்க என்ன வேணால் உங்களுக்கு அந்த கலர், அந்த ஆனியன், அந்த சீரகம் எல்லாமே கீழே இறங்கும். ஸோ இது மாதிரி நல்லா ஒரு க்ரீமி டேஸ்ட் அந்த ப்ரிப்பரேஷன் வரும். இப்போ இந்த பால் ஆட் பண்ண உடனே நம்ம சால்ட் ஆட் பண்ணுறேன். இந்த சால்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணல, ஏன் கேட்டிங்கன்னா அந்த சால்ட்டை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் மாறும். ஸோ அதனால் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் நெய். இந்த கீ எதுக்காகன்னா, கீ ஃபஸ்ட்டே தாளிப்பு போடலாம், பட் இருந்தாலும் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ப்ரிப்பரேஷன் தாளிப்பு போடும்போது ஆயிலில் போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். ஸோ அதனால தான் வந்து கீ ஃபைனலாக ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பால் போடனே பார்த்தீங்கன்னா கலர் மாறிச்சு, ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். இந்த நெய் ஆட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இந்த ப்ரிப்பரேஷன் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு தான் இதில் கீ ஆட் பண்ணணும். ரெண்டு விஷயம், ஃபஸ்ட்டு தாளி போடுமோ ஆயிலில் தான் போடணும், அதே மாதிரி பால் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பாலை வந்து நல்லா காய்ச்சின பால் தான் மட்டும் ஆட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பச்சை பால் ஆட் பண்ணால் இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க உங்களுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன் டேஸ்ட் மாறிடும். திருப்பியும் சொல்கிறேன், இப்போது இந்த கீ போட்டு ஆட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போனால், இந்த கிளாஸ் போலை அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஒரு சிம்பிள் ப்ரிப்பரேஷன், தால் எப்போவுமே நம்ம வீட்டில் ஒன்று தால் பருப்பு பண்ணியிருப்பீங்க, டொமேட்டோ பருப்பு பண்ணியிருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி தால் சுல்தானி எப்படி பண்ணுறது சொல்லி ஒரு ஈஸியான ஸ்டைலில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேனில் ஆயில் போடுங்க, கொஞ்சம் லைட்டாக சீரகம், பச்சை மிளகாய் பூண்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் போட்டு லைட்டாக சோத்தே பண்ணுங்கள். அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு வேக வச்ச அந்த பாசி பருப்பு இதில் ஆட் பண்ணுறோம். நல்லா குக் பண்ணுங்கள், திக்காக குக் பண்ணுங்கள். அந்த பால் இதில் ஆட் பண்ணி திருப்பி நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணி நம்ம ஸ்டவ்வில் வந்து ஆஃப் பண்ணுற டைமில் கொஞ்சம் ஒரு ட்ராப் கொஞ்சம் நெய் போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் இந்த தால் சுல்தானி ப்ரிப்பரேஷன் ரெடி. இப்போ இந்த தால் சுல்தானி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். நம்ம எப்பவுமே வீட்டில் பண்ணுற ப்ரிப்பரேஷனோட கொஞ்சம் சின்ன சேஞ்சாக நம்ம அந்த காஞ்சி திரசெல்லாம் போட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்காக ஒரு க்ரீமி டேஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களுக்காக ஒரு சுவையான சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ஹிடம் இது விடுபெறுவது உங்கள் ஷெஃப் தினா. சி யூ, பபாய், டேக் கேர். இன்றைக்கி நம்ம அடுப்பங்கிற எபிசோடு பார்த்து டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தேர்ஸ்டேஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேவரட்டான ரெண்டு ஷெஃப்ஸ் வந்துட்டுருக்காங்க. வெரி யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஷெஃப்ஸ், ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் இன் தர் ஓன் இண்டிவிஜுவல் ஃபீல்ட். அண்ட் இந்த யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரோட குக்கிங் ஸ்டைல்ஸும் அவ்வளோ டிஃப்ரெண்ட். ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெண்டு ஸ்டைலுமே ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. ஏன்னா ரெசிபிஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் நம்ம அதை சமைக்கும் போது நம்மளோட அந்த பர்சனல் டச் கொடுக்கும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் நாட் ஜஸ்ட் தட், நம்ம அடுப்பங்கரையோட மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் மசாலாஸ். ஐ திங்க் வி ஷுட் ஆல் ஃபோக்கஸ் ஆன் தட். ஏன்னா இதுக்கு காலத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம எல்லாரும் வீட்லேயுமே பாட்டி தாத்தா இருக்க அந்த காலத்தில் எப்போதுமே ஹோம் மேட் மசாலாஸ் இவ் ஆல்வேஸ் ப்ரிஃபர்டு இல்லையா. ஏன்னா நம்ம என்ன தான் இன்றைக்கி போய் கடையில் போய் ஒரு பேக்கெட் மசாலா வாங்கிட்டு வந்தாலும் அந்த சுவை அப்படின்னும் போது நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாவில் தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி அடுத்த வாட்டி வீட்டில் சமைக்கும் போது மேக் யூர் ஓன் மசாலாஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலாவை கூட இருக்கட்டும், ஆனால் அது நம்ம வீட்டில் அரைச்சி நீங்கள் அதை சமைச்சு பாருங்கள், இன்னும் பெட்டராக இருக்கும்.
டைம் சேவிங் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு வாட்டி அரைச்சி வச்சுருங்க. த்ரூ அவுட் த மந்த் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ நீங்கள் பண்ணலாம். ஸோ ஸ்மால் ஸ்மால் டிப்ஸ் லைக் திஸ் டெஃபினெட்லி நாங்கள் உங்களுக்கு தினமே கொடுத்துட்டு இருக்க போகிறோம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தன், திஸ் இஸ் மீ ஷீதல் சிங். பை பை ஃப்ரம் ஜயா டிவி. இது நம்ம ஆச்சி மசாலா வழங்கும் அடுப்பங்கரை. அடுப்பங்கரை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்ல இன்னைக்கு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். இந்த செக்மெண்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து டிவி வாட்சிங் அண்ட் ஃபீடிங் த சில்ட்ரன்.